அப்ப இவ்வளவு நேரம் சீரியல்ல நடந்ததை பத்தி தான் பேசிட்டு வர்றீங்களா? பாண்டா மேடம் கிட்ட பிரஸ் பண்ண மேடம், உங்க பொண்ணை கடத்தின வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. இப்பதான் ஆசிரமத்தில் இருக்க பசங்களை கடத்தினாங்க. அந்த விஷயம் ஆரத்துக்குள்ள ஒரு எஸ்சிபி பொண்ணியை கடத்திருக்காங்களே, இதை எப்படி மேடம் எடுத்துக்கிறதுன்னு பிரஸ் வந்து காந்தா மேடம் கிட்ட கேட்குறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நான் தைரியமா இருக்கணும்னு நினைச்சாலும், ஆனா ஒரு தாயா என்னால் அப்படி இருக்க முடியல. ஆசிரமத்து குழந்தைங்க கடத்தப்பட்டப்பவே இதை கண்டுபிடிச்சிருந்தா இன்னைக்கு என் பொண்ணை யாரும் கடத்திருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த நியூஸ் எல்லா இடத்துலயும் பரவுது. டீ கடை, வீடு, ஆட்டோ டிரைவர், கேல போனுன்ட்டு எல்லா இடத்துலயும் பரவுது. அடுத்து அப்புறம் அவங்க யாரை கடத்த போறாங்க, கமிஷனரோட குழந்தையவா இல்ல ஜட்ஜோட குழந்தை? அதை கேட்டதும் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் இந்த குழந்தை நம்ம வீட்டில் இருக்கிற விஷயம் யசோதாவுக்கு தெரிஞ்சால் அது வந்து அணுக்கு தெரிஞ்சிடும், அணுக்கு தெரிஞ்சால் அது வந்து ஜேஎஸ்க்கு தெரிஞ்சிடும், அப்புறம் நம்ம பிளானே ஸ்பாயில் ஆகிடுன்ட்டு ரோஜா வந்து இந்த விஷயம் யசோதாவுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளான் போடுறாங்க. ரோஜா வந்து அந்த பிளானை இவங்க கிட்டே சொல்கிறாங்க. அது என்ன பிளான்னு தெரிஞ்சுக்கணும்னா சீரியல் டாம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மிக மிக விரைவில்.